Hi students, in this video, we will talk about exercise 1.7 and sum number 2. There are 3 summon particles, especially in the summon particles, equal to 0 or constant term, 0 and the summon particles, homogeneous system of linear equations. இதுல ஒரு unknown கொடுத்திருக்காங்க லாம்டான்னு இந்த லாம்டாவோட மதிப்பு எப்படி இருக்கும் பொழுது இந்த சிஸ்டத்துக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்க முடியும் एक्चुअली யூனிக் அப்படிங்கிறது இந்த இடத்துல ட்ரிவியல் சொல்யூஷன் அதாவது ஒரே ஒரு தீர்வு இருக்கணும்னா லாம்டா மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க एक्चुअली இந்த இடத்துல ஒரே ஒரு தீர்வு நீங்க என்னன்னு புரிஞ்சிக்கணும்னா வெளிப்படை தீர்வு அப்படினு புரிஞ்சிக்கணும் நம்ம ஆல்ரெடி இதுக்கான கண்டிஷன்ஸ் படிச்சிருக்கோம் எக்சர்சைஸ் 1.7 க்கான லைவ் வீடியோ கிளாஸ்ல இத பத்தி தெளிவா நம்ம एक्सप्लेन பண்ணிருப்போம் அத பார்க்காத மாணவர்கள் live video class first பார்த்துட்டு sum பாத்தீங்கன்னா உங்களுக்கு sum ஓட continuation ரொம்ப எளிமையா புரியும் இப்போ first subdivision ல என்ன question mention பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த system of equation க்கு எப்ப unique solution இருக்கும்னு question கேக்குறாங்க தமிழ்ல சொன்னோம்னா ஒரே ஒரு தீர்வு இருக்கணும்னா லாம்டாவோட மதிப்பு என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க இதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆகுமெண்டட் விரிவுபடுத்தப்பட்ட அணியை உருவாக்கி அதனோட தரம் கண்டுபிடிச்சு சம் செய்யலாம் இதுல இன்னொரு கண்டிஷன் இருக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்கணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்பொழுதும் நாட் ஈக்குவல் டு 0 வா தான் இருக்கணும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனா யாரு The determinant which formed by using the coefficients. X, Y, Z க்கு முன்னால இருக்கிற coefficients எல்லாம் எடுத்து ஒரு determinant form பண்ணினோம்னா அதனோட மதிப்பு எப்பயுமே 0 ஆக இருக்காது. அப்பதான் யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும்ங்கிறது condition. So, இதை நம்ம டைரக்டா யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த determinant எடுத்துக்கிறோம். 1, 1, 3. Just X, Y, Z ஓட coefficients நான் எடுத்திருக்கேன். 4, 3, lambda. 2, 1, 2, whose determinant is always not equal to 0 when the solution is unique. ஒரே ஒரு தீர்வு இருக்கும் பொழுது determinant of A எப்பொழுதும் not equal to 0 ஆக இருக்கும். இதை நம்ம expand பண்றோம். நம்மளோட expansion எப்படின்னு உங்களுக்கு தெரியும். First number எடுத்துட்டு அதுக்குரிய row column விட்டுட்டு multiply பண்ணினீங்கன்னா, it will be 6 minus lambda minus 1 into இதை விட்டுட்டு multiply பண்ணும்போது உங்களுக்கு 8 minus 2 lambda plus 3 into இங்க multiply பண்ணீங்கன்னா 4 minus 6 ன்னு answer கிடைக்கும், which is not equal to 0. Then 1 ஆல உள்ள multiply பண்ணுங்க, 6 minus lambda minus 1 உள்ள போச்சுன்னா minus 8 plus 2 lambda actually பாத்தீங்கனா இது minus 2 3 ஆல multiply பண்ணும்போது minus 6 ஆக மாறும் minus 6 உம் plus 6 உம் ஒருத்தருக்கு ஒருத்தர் cancel ஆயிடுவாங்க 2 lambda ல ஒரு lambda போயிடுச்சுனா மீதி பாத்தீங்கனா lambda minus 8 not equal to 0 னு இருக்கும் so that lambda not equal to 8 when lambda not equal to 8 lambda ஓட மதிப்பு 8 ஆ இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த சிஸ்டத்தோட solution unique solution ஆ இருக்கும் அதை நம்ம represent பண்ணும்போது என்ன சொல்லலாம்னா the system has unique solution when lambda not equal to 8 தொகுப்பானது lambda not equal to 8 எனும் பொழுது ஒரே ஒரு தீர்வு உடையது அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படினா எப்பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் எப்ப இருக்கும்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க செகண்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன் எப்ப கிடைக்கும் அப்படினு क्वेश्चन கேட்டிருக்காங்க தமிழ்ல சொல்லும்போது வெளிப்படையற்ற தீர்வுகள் வெளிப்படையற்ற தீர்வுகள் கிடைக்கணும்னா இந்த சிஸ்டம்ல நம்ம கண்டுபிடிச்ச டிட்டர்மினன்ட்டோட மதிப்பு ஈக்குவல் டு 0 ஆக இருக்கணும் ஆல்ரெடி இத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் லாம்டா நாட் ஈக்குவல் டு 8 னு வந்ததுக்கு பதிலா இப்ப லாம்டா ஈக்குவல் டு 8 னு வர பொழுது சோ இத சிம்பிளிஃபை பண்ணீங்கனா லாம்டா ஈக்குவல் டு 8 தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சோ அப்ப என்ன கன்க்ளூட் பண்றோம்னா தி சிஸ்டம் ஹஸ் எ நான் ட்ரிவியல் solution when lambda equal to 8 தமிழ்ல எழுதும் பொழுது தொகுப்பானது lambda equal to 8 எனும் பொழுது வெளிப்படையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் அப்படினு எழுதி நம்ம முடிச்சிருக்கணும்